ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சைஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸாட்டிக். இப்போ வந்துருக்கிறது வந்து ஒரு 7 இன்ச் சைஸு. ஹே காய்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இன்னொரு பெரிய மேசிவான ஷிப்பன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்லி 5 பாக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் சேஃபாக வந்திருக்கு. வெளியே பார்த்த வர இனி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து லைவ் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன ஃபிஷ் அதை நீங்கள் எப்படி எல்லாம் வளர்த்தலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைகர் ஷெவல்னோஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் கிடைக்கிறதே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூமர்ஸ் கிட்ட இருந்தால் நானே வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சைஸ் இருக்குது. ஸோ சின்ன சைஸ் நிறையா பேர்த்துக்கு செட் ஆக மாட்டேங்குது, அவங்களுக்காக தான் இந்த சைஸ். ஸோ இந்த சைஸ்க்கெல்லாம் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பிளட் வார்ம்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது இதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் இஷ்யூஸ் சாப்பிடும். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து எந்த மாதிரி வாட்டர் கண்டிஷனில் வேணாலும் சர்வைவ் ஆகும். அப்புறம் ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்பல்சரி. ஏர் மோட்டர் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும், வாட்டர் கொஞ்சம் க்ளீனாக வைங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா மட்டும் போதும், இது நல்லா வளரும். இதோட மேக்ஸிமம் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து 3 to 4 feet வரை வளரும். ஸோ நீங்கள் வளர்த்துற மாதிரி இருந்தால் எதுக்கும் பாண்ட் செட்டப் ரெடியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே சீக்கிரம் வளரக்கூடியது, அதாவது ரெட்டைல் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளராது. ஆனால் வந்து ஷவுல்னோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ந்தாலும் ரொம்ப மேசிவாக வளரும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்கான ஆஸ்கர்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ்கரில் வந்து இந்த கலர்ஸ் வந்து லோக்கலாக கிடைக்காது. ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா லெமன் ஆர் மேங்கோன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே 5 இன்ச் ப்ளஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்லி. ஸோ இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவுடர் கொடுக்கறது இல்லை, இது வந்து நேச்சுரலாக அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீன்லே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுடர் கொடுத்துட்டு இருந்தாங்க, பவுடர் கொடுக்குறங்காட்டி பெருசாகும் போது அந்த கலர்ஸ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து காமனாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போது இந்த ஆஸ்கர்ஸ் வளர்த்துனீங்கன்னா பெரிய சைஸ்லேயே வந்து அதே எல்லோ கலர் தான் இருக்கும். ப்ளஸ் இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக பெல்லட்ஸ் கொடுத்தாலே போதும். நீங்கள் நார்மலாக வந்து ஹை ரேட் பெல்லட்ஸ் இல்லாட்டி அந்த டயோவில் வந்து நிறையா கலருக்கான பெல்லட்ஸ் இருக்குது, இல்லை ஃப்ளவர் ஆன் ஃபீட்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா ஃப்ளவர் ஆன் ஃபீட்லேயும் கலர் பூஸ்ட் பண்ணுறக்கான இது நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மேசிவ் வெரைட்டி ஆஃப் செனகல்ஸ் வந்துருக்கு. ஒன்று ரெண்டுமே வந்து எக்ஸாட்டிக். இது ஒன்று பார்த்தீங்கன்னா லாங் ஃபின் செனகல், அதாவது இதோட ஃபின் வந்து ரொம்பவுமே லாங்காக இருக்கும், அல்பினோ லாங் ஃபின் செனகல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைஸ் வந்து ரொம்பவுமே பெருசு, நியர்லி 10 இன்ச் பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ராயல் டெல்லசி, டெல்லசிலே வந்து கொஞ்சம் அழகான செனகல். ஸோ இதில் இது ஸ்ட்ரைப்ஸுக்கு தான் இது ராயல் டெல்லசின்னு சொல்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நியர்லி 8 to 9 இன்ச் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹாட் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி மீல் வார்ம்ஸ், சூப்பர் வார்ம்ஸ், ப்ரான்ஸ், அப்புறம் ஃபிஷ்ஷே லைவ் ஃபிஷ்ஷே பிடிச்சி சாப்பிடும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவுமே அக்ரெசிவான ஃபிஷ். ஸோ இதோட வாட்டர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி டேங்க்ல வேணாலும் வைக்கலாம், இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இது வந்து ஈஸியாக எவ்வளோ ஒரு சின்ன கேப்பில் இருந்தனாலும் ஜம்ப் பண்ணி குதிச்சிரும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு கேப்ஸும் வச்சுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்கான ஒரு கார் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னா பிளாட்டினம் கார். ஸோ இதை விட நம்ம பெரிய சைஸ்லாம் நம்ம வீடியோஸில் காமிச்சிருப்போம். இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு 7 இன்ச் சைஸு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும், ரொம்பவுமே ஒரு ஷைனிங்கான வெரைட்டின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் டேங்க்கில் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ஃபுல் ஒயிட் கலர் பிளாட்டினம் காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் கார் மாதிரி தான், ரொம்பவுமே அக்ரெசிவ். இது நீங்கள் வளர்த்துற மாதிரி இருந்தாலும் தனியாக தான் வச்சு வளர்த்தணும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகம், ரொம்ப காஸ்ட்லி. இது இந்த சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 30 to 40 thousand வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மேசிவான கவர் வந்திருக்கு, ரொம்பவுமே பெரிய கவர். ஸோ இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய கவர்னால் பெரிய ஃபிஷஸாக தான் இருக்கும்.
ஒரு கவர்ல அமெரிக்கன் ஃபிளாக் டெயில், அதாவது இது ஒரிஜினல். ஸோ இதோட டெய்ல ஃபுல் ரெட் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த சைஸ்ல நீங்க பிளட் வார்ம்ஸ் போடுற மாதிரி தான் வரும். அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா லெப்பர்ட் செனகில்ஸ். ஸோ லெப்பர்ட் செனகில்ஸும் இப்போ கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு, இந்த சைஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபிஷஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய எக்ஸாட்டிக்கான ஃபிஷஸ், நிறைய காஸ்ட்லியான ஃபிஷஸ். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு ஃபிஷ் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.